நான் டீ கடை ஆரம்பிச்சாச்சா முக்குளி கடை மாதிரி இருக்கு இன்னைக்கு. முக்குளி கடை ஆரம்பிக்கிறத பார்க்க போறியா? அந்த மண் பாண்டத்தில் பார்த்தேன், அதனால உடனே பிடிச்சிருந்து வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம சாயல்குடி வந்து கொஞ்சம் சமையலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு சாயல்குடி போனேன். போன இடத்துல பயங்கர வெயில், வீதி எடுக்கவே மனசுல அந்த அளவுக்கு வெயில் தொட்டி தொட்டி எடுத்துச்சு. ஜாமங்க வாங்கிட்டு ஒழுங்கவே ஓடின்ற ஒரு வெயில், அவ்வளோ வெயில். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடுப்பு வாங்கியாச்சு. நிறைய பேர் நம்ம வீட்டில் வீடியோ போட்டதில் சுமி அடுப்பு மாற்றி அடுப்பை மாற்றுன்னு பாசமாக சொன்னது போக, அது என்னது கோபம் பட்டாங்க. எத்தனை தடவை சொல்கிறோம் அடுப்பு மாற்ற மாட்டியா நீ அப்படின்னு சொல்கிற மாதிரியா. போன உடனே ஃபஸ்ட்டு அடுப்பு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா மண் சட்டி பெருசு. நிறைய பேர் சொன்னீங்கல்ல, எங்கள் ஊர்லேயுமே நிறைய பேர் மீன் உலசுறதுக்கு வந்து இந்த மண் சட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா மீன் உலசுறதுக்கு வந்து மண் சட்டியில் வந்து நல்லா அந்த விடக்கு ஸ்மெல் கவுச்ச வாடெல்லாம் நல்லா போகுதுட்டு சூப்பராக இருக்கும். நான் மீன் வளர்க்குறதுக்காகவே இந்த மாதிரி பெரிய சட்டி வாங்கினேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சின்ன சட்டி, இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. நான் ஒரு நேரம் அடுப்பில் வச்சு இதே மாதிரி சட்டி ஒன்று டொப்புன்னு உடைக்க வச்சேன். அப்படி இருக்கும், கருப்பு கலரில் இருக்கா. இந்த சட்டி ஒன்று குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கினேன். இதுவும் 100 ரூபா, அதுவும் 100 ரூபா, இந்த அடுப்பு ஒரு 100 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்குளி சட்டி. உண்மையாகவே இந்த முக்குளி சட்டியில் வருமானம் எனக்கு தெரியல. ஏற்கனவே இந்த 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 பணியார சட்டி வந்து யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள், இதில் வந்து முக்குளி வருமானம். நான் வந்து கடைக்காரங்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, ஒரு 2 நாளைக்கு வந்து எண்ணெய் ஊற்றி மட்டும் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு முட்டை பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் பணியாரம் முக்கிலி சுடுமா வந்துருமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே வச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இங்கேருந்து சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன டப்பாங்கன்னு, சமையல் பொருளெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் டப்பாங்க. சலூன் கடையில் தண்ணி ஊற்றுறது இருக்கு. இப்போ நான் இதெல்லாம் வாங்கும்போது அவங்க சலூன் கடையில் தான் இருந்தாங்க, அதனால தான் பார்ட் டைம் ஜாப் எதுவும் பார்க்குறாங்க. போல இந்த மாதிரி டப்பா தான் சலூன் கடையெல்லாம் இருந்தேன். சலூன் கடையெல்லாம் அந்த டப்பா எடுத்து தான் தண்ணி ஊற்றுறாங்க பிஸ்கி பிஸ்குன்னு. அதுங்க இந்த மாதிரி டப்பா தான் நாங்கள் எப்பவுமே வீட்டில் வச்சுருப்போம். எதுவும் இதெல்லாம் கடையிலலாம் வாங்குறது கிடையாது. இந்த டப்பா வாங்கினா கரண்டி ஃப்ரீயா? இல்லை, நம்ம சத்தியம் பண்ணி அந்த கரண்டிக்காண்டி ஆசைப்பட்டு தானே நீ டப்பாவே வாங்கினேன். பிள்ளைங்க கரண்டி கிடைக்கும். சும்மா சின்னதாக ஒரு கரண்டி போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அங்காடி கடை பொட்டி கடை அங்கே போய் ஏதாவது டப்பா வந்து 1-2 லட்டு 2 முட்டாய் இப்படி கிடக்குமா, டப்பாவோட தருவீங்களா, அதை 2 வாங்கிடும் அப்படின்னு கேட்டு வாங்கி டப்பாலாம் போட்டு வைப்போம். இது வந்து 10 ரூபா கடையில் வாங்கினேன். ஆனால் கடைலாம் 10 ரூபா கடை போட்டு மாற்றாமல் இருக்காங்க. தெல்லாம் கூட இது வந்து என்னைக்கு என்ன ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் பிடிக்கும்னு நினைக்கேன். இதையும் வாங்கினேன். இதே மாதிரி டப்பா, இது ஒரு மாடல் டப்பாவா, அப்புறம் இது ஒரு மாடல். இதுக்குள்ள கரண்டியே காணா? இது தேன்டை டப்பா மாதிரி இருக்கா? கரண்டி காணும் கேட்டேன், இல்லைன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டப்பா. உண்மையாக இந்த டப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி டப்பாலாம் தேல் எல்லாமே போட்டுருக்கேன். இதெல்லாம் எதுக்கு வாங்கியிருந்தேன், இப்போ கடுகு சீரகம் வெந்தயம் மிளகு இந்த மாதிரியெல்லாம் போட்டு வைக்கலாம்ல, அதுக்காக இந்த டப்பா எல்லாமே வாங்கினேன். வாங்கிட்டு சில்லறை தந்தாங்க, அந்த சில்லறையும் இந்த டப்பாக்களையே போட்டு வச்சு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அழகா இருக்கா சிம்லி டப்பா? அந்த காலத்துல சிம்லி இப்படிதான் இருக்கு, இந்த வடிவத்துல இருக்கு. ஆமா, எங்க அம்மாச்சிலாம் சாயந்தரம் விளக்கு பத்திரத்துக்கு உட்காந்துருவாங்க, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துருவாங்க, கொஞ்சம் மண் எடுத்துருவாங்க, ஒரு மணக்கிணை எடுத்துருவாங்க. அப்படியே மணனை ஊத்துறது சிம்லிய கைய ஊத்தி கலக்குவாங்க. ஒரு நேரம் நான் போய் அசால்ட்டா எடுத்து சும்மா நார்மல் தானே இப்படி இப்படி இழுத்துட்டு பார்க்க என் கை இப்படி இங்கே பிறந்துட்டு அந்த அளவுக்கு பிறந்துருங்க. என்னோட மரிதாசுங்கிற வந்தான், அவன் பார்த்த தம்பி மரிதாஸ் அந்த அவர் பார்த்தேன் பிடிச்சி வாங்கலாம். ஷட்டாஃப் குட்டி ஷட்டாஃப், இது மாதிரி ஒரு ஷட்டாஃப் வாங்கினேன். இன்ஸ்டாகிராம் வீடியோ கொண்டு போய் கடைக்காரலேயே தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. இன்னும் அவன் தான் வாங்கினான், சீப்பும் அவன் தான் வாங்கினான். நான் சமையலுக்கு பொருள் வாங்க போனால் அவன் என்னோட வந்து 10 ரூபா கடையில் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம்
இது முக்குளி தோண்டி எடுக்கிறதா? சினுக்கோழி. இது எங்க ஊர்லலாம் இது வந்து சினுக்கோழின்னு தான் சொல்லுவோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு பேர் இருக்கலாம். ஏன்னா சில பேர் சிக்கு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்க வந்து சினுக்கோழின்னு சொல்லுவோம். முக்குளி அதுக்கப்புறம் இந்த சூடான சட்டி அடுப்புல இருந்து தூக்குற கறி. அதுக்கப்புறம் ஸ்பூன். அதுக்கப்புறம் இதுவும் தீங்கால இருக்கு போல ஒரு 3 ஸ்பூன் இருந்துச்சு. சீனி டப்பால போடலாம் சொல்லிட்டு வாங்கினேன். ஒக்கா திண்டுக்கல் புட்டு கதவு பூட்டு போடுறதுக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டு இதான் சியாஞ்சி பாப்பாக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் முக்கியமாக சமையலுக்கு தேவை வந்து இந்த கத்தி. ஏதாவது அந்த பிள்ளை சேட்ட வேணாலும் சலக்குன்னு போடுறதுக்காக கத்தி வாங்கியாச்சு. நல்லா ஷார்ப்பாக இதெல்லாம் இவ்வளோ பொருளும் இந்த வீட்டில் வச்சு இனிமேட்டு சமையல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ பொருளும் போய் சாயல்குடி கடையில் போய் மயிலுக்கு உண்மையாக இவ்வளோ நேரம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது ரொம்ப சோல்வாயிட்டு தூங்கலான்னு இருக்கு. அந்த மாதிரியாக எல்லா பொருளுமே வாங்கியாச்சு. சரி இதுக்கப்புறம் வாங்குறதுக்கு வந்து வேறு பொருள் கிடையாது. ஆனால் என்ன ஒன்றே ஒன்று மறந்துட்டு வந்துட்டு என்னென்னா இதில் போடுறதுக்கான தேவையான பொருளெல்லாம் சாயல்குடி கடையிலே வாங்கணும்னு நினச்சேன். வாங்கலை. சாயந்தரம் போல் மதியம் நாளைக்கு அட்டினாலும் சொல்லி விட்டு வாங்க வேண்டியதான். தேவைப்பட்டா வீட்டிலேருந்து எடுத்துக்கிறேன்னு குழம்பு சட்டி பொறிக்கும் சட்டி. நெக்ஸ்ட்டு மரக்கரண்டியெல்லாம் நான் வீட்டில் இந்த மண்பாண்டத்துக்கு யூஸ் பண்ணுற மரக்கரண்டியெல்லாம் நான் வீட்டில் வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.